நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ டெக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டெக் நியூஸில் எக்கச்சக்கமான டெக் நியூஸ் உங்களுக்கு காத்திருக்கு. நீங்களும் டெக் நியூஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், டெக் நியூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட ஃபியூச்சர் பற்றி தான். இந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் தான் இருக்குது. இதுவே ஒரு அப்கிரேடு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து இன்னும் நிறைய வந்து அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா 100 MB வரைக்கும் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது ஷேர் பண்ண முடியும் மற்ற மொபைல் நம்பருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 GB வரைக்கும், அதாவது டெலிகிராம் போலவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம இனி ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து இப்போக்கி iOS-ல வந்து ட்ரையல் வந்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS-ல ஃபுல்லாக வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாஸ்ட் சீன் அண்ட் டிபி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிச்ச நம்பருக்கு மட்டும், அதாவது ஃபேவரட் பர்சனுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பார்க்குற மாதிரி எவரி ஒன் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா காண்டாக்ட் மட்டும் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபி அப்படி இல்லைனா லாஸ்ட் சீன் போன்றவை வந்து பார்க்க முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபியூச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறினீங்கன்னா ஐஃபோனில் உள்ள டேட்டாவை எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்து வந்து நமக்கு இந்த ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு டேட்டா வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு அவங்களே வந்து ஸ்விட்ச் டு ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் iOS-லேருந்து ஆண்ட்ராய்டு மாறினீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டெக் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போட F21 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இதை நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி தெரியணும்னா மேலே ஐகானில் கொடுத்துருக்கேன், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8 GB + 128 GB கொண்ட ஃபோனு. இதோட ப்ரைஸ் 22,999 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோர்லேயும் கிடைக்குது. உங்களுடைய நியர்பையில் உள்ள ஆஃப்லைன் ஸ்டோரில் இந்த மொபைலை பற்றி என்னென்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்கும் ஆஃபர் போன்றவை வந்து கிடைக்கும். ஓப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்போலேருந்து Enco Air 2 Pro அப்படின்ட்டு ஒரு ஏர்பேடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ April 21 அன்னைக்கு தான் வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,499 ரூபீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 mm நமக்கு வந்து டைட்டானியத்தில் வந்து ஒரு டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் மியூசிக் வந்து பேஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ அப்படின்னு போட்டால் தான் தெரியும். இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு வாங்கி பார்த்தா தான் தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 3,499 ரூபீஸ். இதில் ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட். இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ OTT-யில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு May 13 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் மூவி வந்து OTT-யில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே நண்பா, டெக் நியூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த டெக் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் டெக் நியூஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே நண்பா, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.